இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார் இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னா வீடா போனேன். திருப்பி அவரே அடிப்பேன், என்ன விஜய் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதெல்லாம் என்ன என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எத்தனை போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில் தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான், டக்குன்னு எங்கடா எங்கடா எங்கே இருக்கிறான்னா கர்ச்சிஃபில் மடித்து பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும், அப்படியே ஓடி வருவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டன் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், ஏய் ஓடா ஓடா என்ன இல்லை, அதுதான் என்னுடைய சந்தோஷம். என்னென்னா அன்றைக்கி மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அஸ்டட்டோடு வர அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க துறை. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான், அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல, விக்ரம் சாருடைய காம்பினேஷன் அவன் தான் மெயின் ரோலு, வந்துட்டான் ஆனால் நான் வேற யாரும் பண்ணிடுவாங்க, ஷூட்டிங் வந்துட்டான் காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னென்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசுனா நான் தான் சொன்னேன், டே ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்லேயும் ஃபேஸ்லேயும் காட்டிடு, நீ பேசுனா குழந்த தானே தெரியுது அப்படின்னா அது அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம், ஆனால் இந்த படம் கம்மியாக இருக்கேனே, அந்த படம் கம்மினு, ஆனால் நான் கூப்பிட்ட உடனே உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எத்தனை வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்னைக்கு எல்லோரும் நோட் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர், எதாக இருந்தால் எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ கியூட்னஸ்ஸு, ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா, டைலாக் சொல்கிறப்ப கேட்கவே கேட்காதுன்னு நினைக்கிறேன், அது அப்படியே போயிட்டே இருக்கும், ஆக்ஷன் வேணும் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி, சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொல்லுவோம் அப்படியே கேட்டுனே இருப்பார், ஆ ஆ ஓகே ஓகே சார் மான்ட்ரு போடலாம் டேக் போயிடலாம் விஜய் அப்படின்வார். ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு பார்த்தா, ஃபைட்டும் அப்படி தான் பண்ணுவார், டான்ஸும் அப்படி தான் பண்ணுவார். ஸோ என்னமாக்கே அப்பா அப்பா பண்ணு வரும் பார்த்தா கனல் கண் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வராரு, ஒரு மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கமல் கனகலன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தோன்னு என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான், இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் இங்கே இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் வந்து முத்து. அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தோன்னா அம்மா நான் சொல்லுவேன் இல்லாமல் ரவிக்குமார் சார் வந்தாங்க, வாமானா எங்கள் அம்மா கொஞ்சம் பூஜை சுபாவம் வரல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு இயக்குநரின் தந்தையாக நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்காரு, அவர் கூட நான் இருக்கேன், அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தோன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்தது எனக்கு, அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்ட வந்து வந்திருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும், அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு கதையை தாண்டி. சார் நான் சாரோடைய அசட்டாகவே அவங்கள பார்ப்பேன், ஸோ உங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான், ஸோ அது வந்து அவங்கள வேறு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்போவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அது அதுக்கு விலையே இல்லை, அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம். நான் நம்புறது என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனூனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும், அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அது அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு. இந்த படத்தும் அந்த மாதிரி தான், சிஜி உள்ளாவது அவ்வளோ ஆகுது, நிறைய பேர் சொன்னாங்க இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு ரிலீஸ் பண்ணு போதும் விட்டுரு அப்படிலாம்,
அது நம்ம விடுற மனசே இல்லை. என்னன்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எத்தனை போய் சேர்க்கணும், அது ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எத்தனை போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ், எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.